ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு நெல்லிக்காய். அதுதாங்க இதனால் இது நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடிக்கடி வாமிட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு துண்டு எடுத்து நம்ம வாயில் போட்டுட்டோம் அப்படின்னா இதோடைய உமிழ் நீர்னால நமக்கு அந்த வாமிட் கட்டுப்படும். ஓகேங்களா? இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இன்னொன்று இதில் என்ன பதிவு அப்படின்னு சொல்லி, இன்னொரு பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து ஆயில் ஐட்டம் இல்லை வேறு ஏதாவது ஜங்க் ஃபுட் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இதை எடுத்து ஒரே ஒரு துண்டு வாயில் போட்டுட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு வராது. அப்போது இது தொடர்ந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு உடல் எடை குறையும். ஓகேங்களா? இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம்னாலே உடல் எடை கண்டிப்பாக குறையும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நெல்லிக்காய் வெந்துருச்சுங்க. வெந்தோடனே பாருங்கள் எப்படி பாலம் பாலமாக வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும் நெல்லிக்காய். இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆற வச்சு கொட்டையை நீக்கிடலாம். ஓகேங்களா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில் ஊறுகாய், நெல்லிக்காய் தொக்கு, இனிப்பு நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய், இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து நெல்லிக்காயில் நம்ம செய்யலாங்க. நெல்லிக்காய் பொடி செய்யலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஐட்டங்கள் நம்ம செய்யலாம். இப்பொழுது நான் வந்து உங்களுக்கு முதல் பதிவாக நான் வந்து உப்பு நெல்லிக்காய் நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து வெந்துருச்சு பாருங்கள். ஒவ்வொரு நெல்லிக்காயை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்து தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜாடியில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சுத்தமான எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஜாடி வந்து ஈரம் இருக்கக்கூடாதுங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஈரம் இல்லாத ஜாடியாக இருந்துட்டுன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும், நமக்கு கெடாது. இப்போ அதில் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு பாருங்கள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய்க்கு எந்த அளவுக்கு உப்பு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லதாங்க. உப்பு அதிகமாக எடுக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து துவர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால உப்பு எந்த அளவுக்கு சேர்த்துனாலும் அது வந்து உப்பு ஜாஸ்தியாக நமக்கு தெரியாது. ஓகேங்களா? பாருங்க உப்பு அளவாக போட்டுக்குங்க. உப்பு நல்லா போட்டு இதை நல்லா குலுக்கிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சும்மா இருக்கும்போது எடுத்து ஒவ்வொன்றா சமையலில் வந்து நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டு ஒரு 4 பீஸ் 5 பீஸ் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா வாயில் போட்டு நம்ம வேலை செய்யலாங்க. செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடல் எடை கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.